ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது மாதிரி வாட்டர் டேங்கை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி, ஒரு வாட்டர் டேங்க் கிளீனரை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க பாருங்கள். 3/4 இன்ச் பைப்பு 1.5 மீட்டர் எடுத்துருங்க. ஒரு ப்ரஷ்ஷு பாருங்கள். நமக்கு இங்கே ஹோல் போடணும். அந்த ஹோல் போடுற மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாருங்கள், இதில் ஹோல் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஹோல் போட்டு நமக்கு இந்த இங்கே ஹோல் போடணும், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் 3/4 இன்ச் ஒரு எல்போ, அப்புறம் 1 இன்ச் ஓஸு, அப்புறம் ஒரு 1.5 மீட்டர் 3/4 இன்ச் பைப்பு, ஒரு டேப்பு இன்சுலேஷன் டேப். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நடுவில் இருக்கிற ப்ரஷ்லேருந்து இதை நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், இப்போ நடுவில் இருந்து நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே ஒரு ஹோல் போடணும். அது நம்ம ஒரு ராடு நம்ம அடுப்பில் காட்டி கூட நம்ம சூடு பண்ணி கூட ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மள்கிட்ட ஏதாவது சோல்டிங் மிஷின் இருந்தால் கூட அதை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு இப்போ கரெக்டாக எடுத்தாச்சு உள்ள. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஹோல் போடணும். பாருங்கள், பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஹோல் போட்டாச்சு. பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், இப்போ நம்ம இதை டைட் பண்ணிடுவோம். பாருங்கள், ஓகேங்களா? பாருங்கள், இது மாதிரி கேப் இல்லாமல், உள்ள கேப் இருக்காது, கேப் இல்லாத மாதிரி நீங்கள் டைட்டாக டேப் போட்டு சுற்றிக்கணும், சரிங்களா? பாருங்கள், எதுக்கும் நமக்கு வந்து ஏர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம டேப் போடுறோம், சரிங்களா? இந்த சைடில் நம்ம இது ப்ரஷ்ஷு போட்டாச்சு. அடுத்த சைடில் நம்ம எல்போ ஃபிட் பண்ணுறோம். இது வரைக்கும் நமக்கு பைப்பு வந்துருச்சு. இதில் வந்து ஹேர் ஏறாது, அதனால் ஃபுல்லாக உள்ள வரைக்கும் தள்ளியாச்சு. பாருங்கள், ஃப்ரீயாக ஏறி இருக்கு. ஆனால் இது வந்து ஏர் வராது, ஏன்னா இது டைட்டாக கொஞ்சம் போயிருக்கு. வாங்க பார்ப்போம். இப்போ நமக்கு டேங்க் கிளீனர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் தண்ணி ஃபுல் பண்ணும்போது இதில் தண்ணி வெளியே வர அளவுக்கு நம்ம ஃபுல் பண்ணணும். பாருங்கள், எதுலேயும் தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. இதுலேருந்து தண்ணி வெளியே வருது. இப்போ நம்ம வந்து இதை அடைச்சிக்கணும். அடைச்சிட்டு இதுக்கு உள்ளே நம்ம டேங்குள்ளே போடலாம். வாங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், ரொம்ப ஈஸியானது தான், கஷ்டமே கிடையாது. பாருங்கள், உள்ளே இருக்கிற தூசி தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வாட்டர் டேங்கர் க்ளீனாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 100 ரூபா கூட செலவு ஆகாது. நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.